நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அவன் வந்து ஒரு இளைஞன், ரொம்ப நல்ல அழகாக வசீகர தோற்றத்தோடு இருக்கிறவன். அவன் வந்து சமையல் கலையில் கூட ரொம்ப சிறப்பாக நல்லா சமைக்கக்கூடிய ஆளுவன். ஒரு தடவை அவன் சமையல் செய்கிறப்ப தீ விபத்து ஏற்பட்டு அந்த நல்ல வசீகரமான அவனோட மூஞ்சி வந்து அப்படியே தீக்காயத்தில் தழும்பெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப விகாரமாக மாறி போயிட்டான். அவனை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு கூட, என்னப்பா அவன் மூஞ்சி இப்படி களையில்லாமல் போயிடுச்சு, முன்ன மாதிரி இருந்த அந்த தோற்ற பொழிவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக இருக்கே, அசிங்கமாக இருக்கே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி அவனை பார்க்குற எல்லோரும் சொன்னதுனால அவன் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டான். எங்கே போனாலும் எங்கே மற்றவங்க தன்னை பற்றி என்ன நினப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க தொடங்கிட்டான். இப்போ அவனோட வழக்கமான வேலையை கூட அவன் முன்ன மாதிரி சரியாக செய்ய முடியாமல் போயிடுச்சு. சரி, இதுக்கு என்னடா வழி பண்ணுறது தேடுறதுன்னு சொல்லிட்டு வழியை தேடி அப்படியே ஒரு ஞானியை போய் பார்க்குறான். ஞானிக்கிட்ட தனக்கு நடந்த அத்தனையுமே அவன் ஞானிக்கிட்ட எடுத்து சொல்லி தீர்வு கேட்குறான். ஞானி பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இப்போ அவனோட பிரச்சனை என்னப்போ அவன் முகத்தில் இருக்குதா இல்லை அப்போ மனசில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க சாமி, எனக்கு வந்து முகத்தில் வெறும் தழும்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் பாதிப்பு என்னமோ மனசில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மன பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இல்லை, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற சிந்தனை வந்து என் மனசை வந்து பாதிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற. நீ அந்த எண்ணத்துக்கு முக்கிய தர தேவையில்லைப்பா, உன் செயலில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ஞானி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்த சின்ன பயலுக்கு ஒன்றுமே இளைஞனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் ஞானி கேட்குறாரு, நீ எதில் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படிங்கிறார். இல்லை, நான் உணவு சமைக்கிறது ரொம்ப சுவையாக சமைப்பேன், நான் ஒரு சமையல் கலைஞன் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அவன் பக்கத்துலேயே ஒரு நாக்காளியை போட்டு உட்காந்துக்கிட்டார். நீ எந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா சுவையாக சமைப்பியோ அதை சமைக்கணும் நீ. இப்போ நீ சமைக்கிறத நான் பார்க்குறேன், நீ நல்லா சமையல் செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இளைஞனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இருந்தாலும் சமைக்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க பார்த்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அவனோட ஒவ்வொரு செயலுக்கும் அவரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஞானி வந்து, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காரு. இது வந்து இவனுக்கு ரொம்ப மேலும் மேலும் பதட்டத்தையும் படப்படப்பையும் வந்துடுது. சமையல் வந்து சுத்தமாக சொதப்பலாயிடுச்சு. சமைச்சது வந்து சுத்தமாக சரியில்லாம் போனதுனால அவன் மாதிரி இருக்கான். இப்போ ஞானி வந்து, எங்கே எனக்கு கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்குறாரு. இல்லை இல்லை, வேணாம் சாமி, எனக்கே சமையல் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த இவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஞானி அவனை நல்லா ஒரு தடவை அப்படியே உத்து பார்த்துட்டு, சரிப்பா எனக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெளில வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், திருப்பி சமையல் செஞ்சு வை, எதுனாச்சும் ஒன்று செஞ்சு வைன்னு பரவாயில்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ இளைஞன் வந்து சமையல் பொருளாக வச்சுக்கிட்டு தன்னோட வழக்கமான முறையில் முழு ஈடுபாட்டோடு அப்படியே சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து சமையல் வந்து ரொம்ப ஜோராக வந்துடுது, அவனுக்கும் கூட திருப்தியாக இருக்குது. இப்போ ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஞானி வராரு. இவன் வந்து அந்த உணவெல்லாம் அவருக்கு பரிமாறுறான். அதை சாப்பிட்டுக்கிட்டு ஞானி வந்து, ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா, ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டு, இது மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் தெரிவிக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன. இந்த இளைஞன் கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இதுக்கு முன்பு கூட நீ தான் சமைச்ச, அப்போ சரியாக வரலன்னு சொன்னேன், இப்போவும் நீ தான் சமைச்சிருக்கு, இப்போ எப்படி இது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைங்க, இப்போ முதல்ல நீங்கள் என்கிட்ட உட்காந்துருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டத்தையும் பரபரப்பையும் வந்துடுச்சு, அதனால் என்னால் முழு கான்சென்ட்ரேஷனையும் சமையல் மேலே இது பண்ண முடியலை, கவனம் பூரா எனக்கு அப்படியே செலுத்தி பண்ணும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ மட்டும் இப்படி சமைச்சேன் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். இல்லை, நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு நான் என்னோடய வழக்கப்படி தான் செயல்பட்டேன், எல்லாருமே சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி தான்ப்பா, இப்படி தான்ப்பா உன்னோட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். ஒன்றும் புரியலைங்களே சாமி அப்படின்னா. இல்லை, இந்த மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத உன்னோட சிந்தனைக்கு வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்குறப்ப உன்னோட கவனம் வந்து அப்படியே செதறி போயிடுது. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவனம்தான், அது மனசில் இருக்கிறத விட்டு விட்டு செயலில் இருக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். மற்றவங்க எப்படி நினைப்பாங்களோ, இதை பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப உன்னோட செயல் வந்து அது சரியில்லாமல் போயிடுச்சு. மற்றவங்க உன்னை பற்றி கூறுற கருத்தையெல்லாம் அப்படியே தள்ளிட்டு உன்னோட முழு கவனத்தையும் செயல் பக்கம் நீ திருப்புறப்ப உன்னோட செயலும் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விளக்குனார். இப்போ அவன் வந்து தன்னோட தவறை உணர்ந்துக்கிட்டு தன்னோட இதை வந்து தான் சமைச்சதை தானும் கூட நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத்பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள